ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது நார்மல் ரெசிபி தான், காலிஃப்ளவர் சப்ஜி. பட் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் செய்ய போகிறேன். இது வந்து கொஞ்சம் கூட ஆயிலே யூஸ் பண்ணாமல் ஒரு ஹெல்தி மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் நான் ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கூட மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி. நெக்ஸ்ட் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடியாக கட் பண்ணது. கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மிளகு, பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, தக்காளி ஒன்றே ஒன்று பொடியாக கட் பண்ணது, இஞ்சி பேஸ்ட் பண்ணது, இப்போ ஒரு பேனில் நான் தண்ணி விட்டு அதில் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா லைட்டாக கொதி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர், நான் எதுக்கு இதை ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணிவிட்டு இதில் போடுறேன்னா, இதில் பூச்சி புழு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்துடும் மஞ்சள் போடுறதால. நம்ம அதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும், சீக்கிரம் வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைஸ் டம்ளர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்தது ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஆல்சோ. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து தண்ணி எல்லாமே வத்தணும், அந்த அளவுக்கு நீங்கள் வேக விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் கூட ஆகும், பட் தண்ணி எல்லாமே வத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்தில் உங்களுக்கு பச்சை வாசனை அப்படியே இருக்கும், நம்ம எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணுறது இல்லை. அதனால் நல்லாவே வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் 2 மசாலாஸையுமே ஆட் பண்ணிக்கிறேன், தனியாத்தூள், கரம் மசாலா தூள். லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்பவே கொஞ்சம்தான். ஏன்னா இந்த ரெசிபி ஃபுல்லுமே நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம், ஏன்னா இது ஆயில் போடலை.
நான் இஞ்சி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப குவிக்காக நீங்கள் இதை செஞ்சிடலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம காலிஃப்ளவருக்கும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அந்த ஹோல் ஸ்பைஸஸோட. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதி வர வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஆல்ரெடி வெந்திருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த தண்ணியில் உங்களுக்கு அது அதோட வேகும் போதும் உங்களுக்கு எல்லாமே நல்லா இறங்கிடும் காலிஃப்ளவரில், அண்ட் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா தண்ணியாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்காதீங்க. நான் இது வந்து எல்லாமே இந்த தண்ணி எல்லாமே வத்துனதுக்கப்புறமா தான் நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு சப்போஸ் கிரேவி கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தயிர் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு தயிர் டேஸ்ட் வரப்போகிறதில்லை, பட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், கெட்டியாகவும் உங்களுக்கு ஆகும். இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா தண்ணி வத்தினதும் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம காலிஃப்ளவர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இது ரொம்ப ஆயில் ஃப்ரீ ரெசிபி, நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணவே இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டயட்டில் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ரிவ்யூஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ.